பென்ஜல் புயல் பாதிப்பு தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட மத்திய குழு தற்போது சென்னை வந்திருக்கிறது. விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் புயல் மழை பாதிப்பு சேத விவரங்களை சேகரிக்க மத்திய குழுவின் தலைவர் ராகேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட மத்திய குழு இன்று சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்று இரவு அவர்கள் முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்திக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஆய்வுகளிலும் ஈடுபடவிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைகிறார். விக்னேஷ் முத்து, புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் ஆய்வு செய்யறாங்க, எவ்வளவு நாள் ஆய்வு செய்கிறார்கள், எப்போதிலிருந்து இந்த ஆய்வு தொடங்குது? திலகவதி, பென்ஜல் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று தற்பொழுது மத்திய குழுவினர் சென்னை வந்தடைந்திருக்கிறார்கள். மத்திய குழுவின் தலைவர் ராகேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழுதான் தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கிறது. இவர்கள் இன்று இரவு 7 மணி அளவிலே தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வுகள் தொடர்பாக விரிவாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இவர்கள் நாளைய தினமே தங்களுடைய அந்த ஆய்வை தொடங்க இருக்கிறார்கள். விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் புயல் பாதிப்புகளை தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். 2 முதல் 3 நாட்கள் இந்த ஆய்வு நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பேரிடன் தொடர்ச்சியாக ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி இடைக்கால நிவாரணமாக தமிழகத்திற்கு உடனடியாக 2000 கோடி நிதி வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறார். தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடியும் முதல்வரிடம் கலந்துரையாட இருக்கிறார். என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று நாளை விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு செய்ய இருக்கிறது. தொடர்ச்சியாக தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளிலும் ஆய்வு செய்யலாம் இருக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போன்று புதுச்சேரியிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தினார். இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மத்திய குழுவினர் அடுத்தடுத்த நாட்களில் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ். விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு தற்போது சென்னை வந்திறங்கியிருக்கிறது. இனி அடுத்தடுத்த நாட்களில் இவர்கள் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தங்களது ஆய்வினை மேற்கொள்வார்கள். இன்று இரவு முதலமைச்சரை சந்திக்கிறார்கள் தலைமைச் செயலகத்தில் அந்த 7 பேர் கொண்ட குழு. அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக தங்களது ஆய்வினை மேற்கொள்ளவிருக்கிறார்கள்.